ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவிஏ கடமிலிருந்து ஜோதி இந்த வீடியோவில் வந்து எயித்து நியூ புக் தமிழில் இயல் மூணில் இருக்கிற இலக்கணம் பற்றி பார்க்கலாம் எச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படித்தான் படித்த படித்து இந்த சொற்களை பார்க்கும்போது படித்தான் அப்படிங்கிறது வந்து வினை முற்று பெற்றுக்குது அதனால் இது வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம் படித்த முடி படித்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எச்சத்தோடு நிற்கிது அதாவது முற்று பெறலை இந்த மாதிரி எஞ்சி நிற்கும் சொற்கள் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இரண்டு வகை இருக்குது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு படித்த அப்படிங்கிறது வந்து ஆலை முடிஞ்சிருக்குது படித்து அப்படிங்கிறது வந்து ஊவில் முடிஞ்சிருக்குது இந்த சவுண்ட்ஸ் நீங்கள் உச்சரி பத்த உச்சரித்து பார்த்தா தெரியும் ஸோ அப்போ படித்த ஆல முடிஞ்சிருக்கிறது வந்து பேரச்சம்னு எடுத்துக்கோங்க ஊ அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கிறதுனால படித்து அப்படிங்கிறது வந்து வினையச்சம் அடுத்ததாக படித்த அப்படின்ற சொல் வந்து மாணவன் அதாவது படித்த மாணவன் படித்த மாணவி படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இந்த மாதிரி பேச்சர்களை கொண்டு தான் முடியும் அதனால தான் நம்ம வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் தான் வந்து பேரச்சம்னு சொல்லப்படுது இந்த பேரட்சம் வந்து மூன்று காலத்திலும் வரும் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க இறந்த கால பேரச்சம் வந்து பாடிய பாடல் இது வந்து முடிஞ்சு போச்சு அடுத்ததாக நிகழ்காலம் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் பாடுகின்ற பாடல் எதிர்கால பேரச்சம் அப்படிங்கிறது வந்து பாடும் பாடல் ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு மூணு காலத்தையும் குறிக்குது பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தெரிநிலை மற்றும் குறிப்பு பெயரச்சங்கள் இதை பற்றி பார்க்கும்போது எழுதிய கடிதம் இந்த தொடரில் வந்து எழுதுதல் அப்படின்ற செயலையும் இறந்த காலத்தையும் வந்து தெளிவாக காட்டியிருக்குது அப்போ இதை வந்து தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தான் வந்து தெரிநிலை பெயரச்சம் அடுத்ததாக குறிப்பு சொன்னால் என்னென்னு பார்க்குறோம் சிறிய கடிதம் இதில் சிறிய அப்படின்றது வந்து காலத்தையோ இல்லாட்டா செயலையோ வந்து குறிப்பிடலை வெறும் பண்பை மட்டும்தான் காமிச்சிருக்குது அதாவது சிறிய பெரிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்பு அப்போ பண்பினை மட்டும்தான் வந்து குறிப்பாக நமக்கு காட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நமக்கு குறிப்பாக காட்டுதுன்னா அது வந்து குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததாக வினையச்சம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் படித்து ஊன் முடிஞ்சால் வினையச்சம்னு பார்த்துறோம் படித்து முடித்தான் விய படித்து வியந்தால் படித்து மகிழ்ந்தார் இந்த மாதிரி சொற்களோட முடிஞ்சால் இது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் இதுலையும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னு அதை பார்க்குறோம் தெரிநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது வந்து எழுதி வந்தான் அப்படின்னு ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து எழுதி அப்படின்ற சொல் வந்து எழுதுதல் அப்படின்ற செயலை குறிக்குது இறந்த காலத்தையும் வந்து தெளிவாக காட்டுது ஸோ அங் அதே தான் தெரிநிலை பேரட்சத்தில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு செயலையும் காலத்தையும் வந்து தெளிவாக காட்டுது வினை வந்து இங்கே காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் தெரியுமாறு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஒரு செயலையும் வந்துட்டு ஒரு காலத்தையும் தெளிவாக காட்டி முடிஞ்சிருக்கிறதுனால இது தெரிநிலை வினையச்சம் அடுத்ததாக மெல்ல வந்தான் அப்படின்ற சொற்றொடர் வந்து மெல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தை வெளிப்படையாக காட்டலை ஒரு செயலையும் வெளிப்படையாக காட்டலை அப்போ மெதுவாக்கு அப்படின்ற பண்பை மட்டும்தான் நமக்கு உணர்த்தியிருக்கு அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வர்றது வந்து வினையச்சம் இது வந்து குறிப்பு வினையச்சம் எனப்படுது ஸோ தெரிநிலை பெயரச்சமும் குறிப்பு பெயரச்சமோ ஏதோ சொல்லியிருக்கோ அதே ஆப்போசிட் வந்து தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் ஸோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக முற்றச்சத்தை பற்றி பார்க்குறோம் வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது வந்து இந்த தொடரில் படித்தனல் அப்படின்ற சொல் வந்து படித்தாள் அப்படின்ற வினைமுற்று பொருளை வந்து தரதுனால இதை முற்றச்சம் சொல்கிறோம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த படித்தனல் அப்படின்ற சொல் வந்து படித்து அப்படின்ற எச்சத்தை தான் கொடுக்குது வினையச்ச பொருளை தான் தருது இந்த படித்தனல் அப்படின்ற வேர்டு அப்போ ஒரு வினையச்ச பொருள் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும் போது இது முற்றச்சம் அப்படிங்கிறது அதுதான் இங்கே வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வினை எச்சத்தை குடிக்குது ஆனால் மகிழ்ந்தால் அப்படிங்கிறது வந்து வினை முற்ற கொடுக்குது அப்போது ஒரு எச்சம் ஒரு வினை முற்ற கொண்டு முடிஞ்சுதுன்னா அது முற்றச்சம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எச்சம் வந்து ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அடுத்ததாக முற்றச்சம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இதோட ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கலைச்சொற்கள் மட்டும் பார்க்கலாம் நோய் அப்படிங்கிறது வந்து டிசீஸ் மூலிகை அப்படிங்கிறது வந்து ஹெர்ப்ஸ் சிறு தானியங்கள் வந்து மில்லட்ஸ் பட்டைய கணக்கர் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் பக்க விளைவு வந்து சைட் எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது வந்து ஆன்டிபயாட்டிக் மரபணு வந்து ஜீன் ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம நாலாவது இயல் உள்ளதை கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ